தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிறப்பு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த சிறப்பு ஆராதனையில் நமக்கு தேவ செய்தி அளித்திருக்கும் ரவியா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம். சிறப்பு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு பாடலிலே ஒரு சில கவியை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும் பாவம் போக்கும் ரத்தமா திவ்ய ஊற்றை காட்டும் மீட்பரே மீட்பரே என் மேன்மை நீரே பின்னில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே மீட்பரே மீட்பரே எந்த மேன்மை நீரே விண்ணில் வாழும் காட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வீராக மீட்பரே மீட்பரே எந்த மேன்மை நீரே விண்ணில் வாழும் அபரிவிதமாக இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. வேதம் நமக்கு சொல்கிறதை கேளுங்கள், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் உண்மையோடும்
ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறப்படுவோம். நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் பணிவாக அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்ய கடவோம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆமென். குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓய்வு நாளிலே இந்த ஆராதனைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒளிப்பேலை மூலமாக மீண்டும் ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளுக்கென்று தியானத்துக்கென்று வேதத்திலே சாலமோனுடைய உன்னத பாட்டு 5 அதிகாரத்திலே 2 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இப்படியாக தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிறேன், என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்படியானால் தேவன் நமக்கு நாளிலே சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னென்னா, எந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம் அதுதான் நமக்கு தேவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற விசேஷமான வார்த்தை. எந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? நம் உலகத்திலே வாழுகிற பிள்ளைகள் அநேக சத்தங்களை நாம் காதிலே கேட்கிறோம். இந்த இறைச்சல்கள் சத்தம், பறவைகளின் சத்தம், அநேக உயிர்களின் சத்தம், எத்தனையோ சத்தத்தை நாம் கேட்கிறோம். விசேஷமாக திருமண நாளிலே நடக்கிற அந்த தாலி கட்டும்போது ஒரு சத்தம் கேட்கும், மேலே வாத்தியம் சத்தம். அந்த சத்தம் எதுக்காகன்னு சொன்னால், அந்த சமயத்தில் தாலி கட்டும்போது யாராவது தும்பிட்டாங்கன்னா சகுனமாக ஆயிடுன்னு சொல்லி அதுக்காக தான் அந்த ஒளிலாம் சத்தத்தை எடுக்கிறாங்க. இப்படி பல விதமான சத்தங்களை நாம் தேசத்தில் உலகத்தில் கேட்க முடியும். ஆனால் நாம் தேவன் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் என்பதை மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து இருக்கிறோம் என்று சொல்லி கவனிக்க வேண்டியது விசேஷமான ஒரு காரியம். ஆகவே ஆண்டவர் நமக்கு இந்த சத்தத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். உலகத்திலே 3 விதமான சத்தங்கள் உண்டு. முதலாவது சத்தம் சாத்தானுடைய சத்தம், 2வது சத்தம் மனிதனுடைய சத்தம், 3வது சத்தம் பரலோக தேவனுடைய சத்தம். இந்த 3 சத்தத்தில் எந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்பது மிக மிக கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. அநேக பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், அறிந்திருந்தும் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் என்பதை அறியாமலும் இருக்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவனிப்பாக கண்ணும் கருத்துமாக கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் சத்தம் பார்த்திங்கன்னா சாத்தானுடைய சத்தம். இந்த சத்தத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 3:1 சாத்தான் தேவன் உருவாக்கிய தேவ சாயல உருவாக்கின பிள்ளைகள் ஆதாம் ஏவாளை அந்த சத்தத்தினாலே அவன் வசியப்படுத்தினான். இந்த சாத்தானுக்கு 2 விதமான காரியங்கள் உண்டு. முதல் காரியம், அவன் தந்திரக்காரன். அந்த தந்திரத்தினாலே வசியம் பண்ணக்கூடிய காரியமாக அவன் காரியத்தில் காணப்படும். இந்த 2 காரியத்தில் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லா பிள்ளைகளும் விழுந்து விடுவார்கள். அப்பேற்பட்ட சத்தம்தான் சாத்தானுடைய சத்தம். சாத்தானுடைய சத்தம் காதுகளை இனிமையாக கேட்கும், உங்களை வசியப்படுத்தும், உலகத்துக்கு நேராக உங்களை திருப்பும், ஆண்டவர் விட்டு உங்களை பின்தள்ளும், தேவனுக்கு உங்களுக்கு உறவை முறித்து போடும். அதுதான் சாத்தானுடைய சத்தம். சாத்தான் சத்தம் ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரையிலே எல்லா விதமான அந்த பகுதியிலே வேத வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. அவன் சத்தம் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அதில் 3 விதமான சத்தத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க முடியும். அந்த 3 விதமான சத்தம் ஏதேன் தோட்டத்தில் தேவ பிள்ளைகளோடு ஆதாம் ஏவலோடு பேசின ஒரு சத்தம். 2வது சத்தம் யோபு என்கிற தேவ மனிதனோடு பேசின ஒரு சத்தம். தேவ சந்ததியிலே யோபு குறித்து சாத்தான் பேசின ஒரு சத்தம். 3வது சத்தம்
பரலோக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தபோது அப்போது அவரை வசீப்படுத்தும்படியாக தேவனை விட்டு விடாது தேவனை விட்டு விடும்படியாக அவன் மிகவும் தந்திரமாக பேசின ஒரு சத்தம் இந்த உலகத்தில் அவன் அப்படி தான் இன்றும் பேசி கொண்டிருக்கிறான் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் யாரும் அதுக்கு மயங்கி விடாதீர்கள் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து விடாதீர்கள் அது ஒருபோதும் அதை விட்டு அந்த சத்தத்துக்கு நீங்கள் ஓடோடி அங்கே பக்கத்தில் சேர்ந்து விடாதீர்கள் ஆகவே ஆண்டவர் கேட்கிறார் எந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள் ரெண்டாவது சத்தம் பார்க்கும்போது மனுஷனுடைய சத்தம் இந்த மனுஷனுடைய சத்தம் அறிவை போன்ற ஒரு சத்தம் இந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய அறிவு அவனுடைய திறமை காண்பிக்கிற ஒரு சத்தம் இந்த சத்தத்துக்கு அநேக மனிதர் செவி சாய்க்கிறார்கள் வேதத்திலே வாசிக்கும்போது 1 Kings 12:13 சாலமோன் என்கிற ராஜாவின் மகன் ரெகேபியாம் அவனை ராஜாவாக ஆக்கும்படியாக இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் வந்து நீ ராஜாவாகும்படியாக நாங்கள் உங்களை உயர்த்தி வைக்கிறோம் ஆனால் ஒரு காரியம் உங்களுடைய தகப்பனால் செய்தது போல அப்பேற்பட்ட கடினமான காரியத்தை நீங்கள் எங்களை சுமத்தக்கூடாது என்று சொல்லி அவள் கேட்டுக்கொண்டார்கள் அவன் என்ன செய்தான் ரெகேபியாம் என்ன செய்தான் அவனுடைய இளம் வயதினுடைய வாலிபுகளோடு கூட சேர்ந்து அந்த ஆலோசனைப்படி அந்த சத்தத்தை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி விரும்பின மக்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் பழுவு வேலை பழு மற்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் அவளுக்கு சுமத்தினான் என் அன்பு தேவ பிள்ளைகளே அதே போல் பார்க்கும்போது அப்போ சிலர் 12:21 பார்க்கிறோம் ஏதோது ராஜா ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து மனுஷர்களிடத்தில் பிரசங்கித்தான் மனுஷர் எல்லாரும் சொன்னாங்க இது வந்து தேவ சத்தம் மனுஷருடைய சத்தம் அல்ல என்று சொன்னார்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனுஷனை பார்த்து தேவன் என்று சொல்லுகிற காலம் உண்டு அதுக்கெல்லாம் நீங்கள் மயங்கி விடாதீர்கள் அந்த பக்கம் ஒருபோது நீங்கள் சோர்ந்து போக அது விடத்தில் போய்விடாதீங்க ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன எந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என் சாத்தானுடைய சத்தத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களா இல்லை மனுஷனுடைய சத்தத்துக்கு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களா நிதானித்து நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்றைக்கி மனுஷனுடைய சத்தம் உங்களுடைய செவிகளில் வந்து கேட்கும்போது அது மிகவும் நன்மையாக முடிக்கூடிய காரியம் போல தோன்றும் தயவாக நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் ஒருபோதும் ஏமாந்து விடாதீர்கள் தேவன் நம்மை எச்சரிக்கிறார் மூன்றாவது ஒரு சத்தம் கேட்கிறது அதுதான் தேவ சத்தம் கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சங்கீதம் 95:8 சொல்லப்படுகிறது நீங்கள் வாசித்து பாருங்கள் உங்களுக்கு நன்றாக புரியும் சங்கீதம் 29 முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவ சத்தத்தை முழுவதுமாக நீங்கள் கவனிக்க முடியும் தேவ சத்தம் என்பது மெல்லிய சத்தம் அந்த சத்தம் பரிசுத்தவானுக்கும் உண்மையுள்ள மனிதனுக்கும் உத்தமனுக்கும் தேவனை நோக்கி பார்க்கிற பக்தியுள்ளவனுக்கும் தேவனை நோக்கி ஓடுகிறவனுக்கும் ஜெபிக்கிறவனுக்கும் வேதத்தை தியானிக்கும் மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும் எல்லா மனிதர்களுக்கும் அந்த சத்தம் கேட்காது ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் நீதிமொழிகள் 8:17 அதிகாலையிலே என்னை தேடுங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்ன தேவன் தேவ சத்தத்தை இன்னைக்கு அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவ பிள்ளைகள் கேட்க முடியல காரணம் என்ன தெரியுமா மனுஷனுடைய சத்தத்தை தேடி ஓடுகிறார்கள் பிசாசன சத்தத்துக்கு மயங்கி விடுகிறார்கள் அதனாலே தேவ சத்தம் அவளால் கேட்க முடியவில்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே சபை பிள்ளைகளே கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகளே இதை கேட்கிற பிள்ளைகளே நீங்கள் தேவ சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுங்கள் உங்களுக்கு அது கஷ்டம் போல தோன்றும் கடினமான காரியமாக தோன்றும் ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது தேவன்தான் உங்களை அழைத்து கொண்டு போகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது வேதத்தை வாசித்து பாருங்கள் தேவ சத்தத்தை உணர்வீர்கள் ஆண்டவரை ஆராதித்து பாருங்கள் தேவ சத்தத்தை கேட்பீர்கள் அதிகாலை எழுந்து ஜெபித்து பாருங்கள் தேவ சத்தத்தை கேட்பீர்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என் அன்பு தேவ பிள்ளைகளே சாலமோனுடைய உன்னத பாட்டிலே சொல்லப்படுகிறது நீங்கள் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் மனுஷ சத்தத்துக்கு போன ஆபத்து பிசாசுடைய சத்தத்துக்கு போன ஆபத்து உங்களை எல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய்விடும் பொல்லாத உலகத்திலே தள்ளிவிடும் கடினமான சூழ்நிலையை தள்ளிவிடும் கஷ்டமான சூழ்நிலை தள்ளிவிடும் நீங்களுடைய சத்தம் தேவ சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுங்கள் ஆண்டவர் சொன்னார் கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இந்த ஆராதனைக்கு இறுதியாக
ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் ஒரு பாடலை பாடுவோம். நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே இந்த நாத்தும உம்மையே வாஞ்சித்து கதருமே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே இந்த நாத்தும உம்மையே வாஞ்சித்து கதருமே தஞ்சமெனி நீராடைக்களமீர் கோட்டையுமீரென்றும் காப்பீர் தஞ்சமெனி நீராடைக்களமீர் கோட்டையுமீர் என்றும் காப்பீர் தேவன் மெல்லாத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவன் மெல்லாத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவனின் சந்நிதியில் நின்றிடாத்துமா வாஞ்சிக்குதே தேவனின் சந்நிதியில் நின்றிடாத்துமா வாஞ்சிக்குதே தஞ்சமெனி நீரடைக்களமீ கோட்டையும் நீரென்றும் காப்பீர் தஞ்சமெனி நீரடைக்களமீ கோட்டையும் நீரென்றும் காப்பீர் கலங்குவதே நேசரை நினைத்திடுவாத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய் அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவார் அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவார் தஞ்சமெனி நீராடைக்களமீ கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமெனி நீராடைக்களமீ கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலிருந்தும் நிதமும் உம்மை நினைக்கின்றேன் சிறுமலையிலிருந்தும் நிதமும் உம்மை நினைக்கின்றேன் தஞ்சமெனி நீராடைக்களமீ கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமெனி நீராடைக்களமீ கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தேவனே பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீரா தேவனே பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர் இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது
நெஞ்சமணி அடைக்கலம் நீ கூட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமணே அடைக்கலம் நீ கூட்டையும் நீர் என்றும் காப்பி தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீரா கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர் எதிரிகளால் அடியேன் ஒடுங்கி துக்கத்தா திரிவதேனோ எதிரிகளால் அடியேன் ஒடுங்கி துக்கத்தா திரிவதேனோ தஞ்சமணி அடைக்கலமே கூட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமணி அடைக்கலமே கூட்டையும் நீர் என்றும் காப்பி கலங்குவதே தேவனில் காத்திருப்பாயா ஆத்துமா கலங்குவதே தேவனில் காத்திருப்பா அவரை என் ரட்சிப்பு தினமும் அவரை துதித்திடுவார் அவரை என் ரட்சிப்பு தினமும் அவரை துதித்திடுவார் தஞ்சமணி அடைக்கலமே கூட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமணி அடைக்கலமே கூட்டையும் நீர் என்றும் காப்பி மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே இந்த நாத்துமாவும்மையே வாஞ்சித்து கதருமே நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே இந்த நாத்துமாவும்மையே வாஞ்சித்து கதருமே தஞ்சமணி அடைக்கலமே கூட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமணி அடைக்கலமே கூட்டையும் நீர் என்றும் காப்பி நாம் கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்தவராக ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். தேவதாசன் அவர்கள் நம்மை ஜபத்திலே நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஜபம் செய்வோமா. அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு கூட நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் பிரகாரமாக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்க கர்த்தர் அனுக்கருகம் செய்வீராங்க. தேவனே, நீர் கிருபை செய்வீராக இறக்கும் பாராட்டுகிறாங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராங்க. அப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைக வாழ்க்கையிலே இந்த கடினமான கஷ்டமான காலகட்டத்திலே தேவன் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. பரலோக தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். உம்முடைய சத்தத்தை மட்டுமே நாங்கள் கேட்பதற்கு தேவன் கிருபை செய்வீராக அப்பா, இரக்கம் செய்வீராக. தேவ ஒத்தாசையங்களை அணுகட்டும், தேவ ஒத்தாசைகள் நடத்தட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் தகப்பனே, ஆமேன். பரமலக்கரங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள ஆகத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்னிக்க முடியவில்லை, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் வல்லெடுத்தலும் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.